ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து தலை கறி க்ளீன் பண்ணுறதுலேருந்து குழம்பு வைக்கிறது வரைக்கும் எப்படி அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த தலைக்கறி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கறி வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பீசஸ்லாம், சில பீசஸ்லாம் வந்து இந்த நாக்கு, கண், இந்த மாதிரியான பார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். சிலர் வந்து குழம்புல போட்டுட்டு அதை எடுத்துருவாங்க, டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குழம்புல போட்டுட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சில பேர் அதை சாப்பிடக்கூட செய்வாங்க, அது நம்ம சாய்ஸ். போடுறதுனாலும் போடலாம், எடுக்கிறதுனாலும் எடுத்துடலாம். அப்புறம் இந்த மூளையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு தான் செய்யணும். இந்த குழம்புலேயே போட்டு பண்ணோன்னா அது வந்து கரைஞ்சிடும், அப்படியே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதோட நேச்சர். ஸோ அதனால் அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கண், நாக்கு, இந்த மாதிரியான பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரியான பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த மூளையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சு ஒரு ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூளையை வந்து ரொம்பவே சாஃப்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு ஹார்ஷாக நம்ம ரன்னிங் வாட்டரில் காமிச்சோன்னா கூட இது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து சாஃப்டாக ஒரு 2-3 times நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரியான வேண்டாத பார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சு நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். மற்றதை வந்து நம்ம வாஷ் பண்ணி குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான பீசஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம மற்ற கறிகள் க்ளீன் பண்ணுற மாதிரி தான், நல்லா அந்த பிளட்டு போகிற அளவுக்கு ஒரு 4-5 times நல்லா நம்ம வாஷ் பண்ணால் நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இன்னொன்று வந்து ஃப்ரெஷ்ஷான மீட்டா அப்படின்னு நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ நம்ம இந்த கறியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதே பழசு அப்படின்னாக்க அந்த பிளட் அப்படியே உறைஞ்சி போய் அந்த கலரே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இதை வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷானதாக பழசான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நல்லா ஒரு 4-5 times நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளட்டு ஃபுல்லாக போகிற அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நம்ம நான்வெஜ் செய்கிறது வந்து யூஸ்வலான விஷயந்தான். பட் நான் எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் என் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்க, அவங்களாம் யாருன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து நான் நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மூளையும் மஞ்சள்தூள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம இந்த ஸ்பைசஸ் பவுடர் மட்டும் போட்டு இந்த மூளையை வேக வச்சு எடுத்து செய்கிற ரெசிபி. ஸோ இது வந்து இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த தலைக்கறி வந்து இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், வெங்காயம், தக்காளி இது மட்டும் போட்டு நம்ம ஒரு 2-3 whistle வர வரைக்கும் நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தலைக்கறியை பொறுத்து இலை ஆடாக இருந்தால் 2-3 whistle வந்துடும், இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தால் இன்னும் 2-3 whistle கூட வச்சா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ், பவுடர்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2-3 whistle வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு, வெந்திருக்கு, நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி மட்டன் ரெசிபி வந்து நம்ம முதல்லே வேக வச்சு செய்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான டைமில் இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து லைட்டாக பெப்பர் தூள், உப்பு போட்டு அந்த தண்ணி வந்து நம்ம சூப் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சு கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு இல்லை கருவேப்பிலை, கொத்தமல்லி அது மாதிரி ஏதாவது போட்டு நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது.
இப்போ நம்ம வந்து கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம தலைக்கறி வேக வைக்கையில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் போட்டால் நமக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த பவுடர்ஸ்லாம் போட்டு வதக்கிடலாம். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம இந்த வேக வச்ச தலைக்கறியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறதுக்கு தேவை இருக்காது, இதில் இருக்க தண்ணியே போதும். இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளாக தலைக்கறி க்ளீன் பண்ணுறது எப்படி, அது கிரேவி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மிஸ்ஸஸ் மஷா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.